சேர்ந்த குதிரையற்ற வீரர்கள் மாநில மற்றும் தேசிய அளவில் நடைபெற்ற போட்டிகளில் பதக்கங்களை வென்றனர். கோவை எக்வைன் ட்ரீம்ஸ் ஹார்ஸ் ரைடிங் பள்ளியைச் சேர்ந்த வீரர்கள் மாநில மற்றும் தேசிய அளவிலான போட்டிகளில் பதக்கங்களை வென்றுள்ளனர். 60 சென்டிமீட்டர் ஷோ ஜம்பிங் போட்டியில் ஹாசினி மற்றும் அர்ஜுனுடன் இணைந்து முதல் இடத்தை பெற்றார். 75 சென்டிமீட்டர் மற்றும் 80 சென்டிமீட்டர் ஷோ ஜம்பிங் போட்டியில் நிதின், தயா மற்றும் மனோஜ் ஆகியோர் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். மேலும் டிரெஸேஜிங் பிரிவில் நர்தன்யா, அதிதேவ் மற்றும் அஞ்சலா ஆகியோர் நேர்த்தியையும் துல்லியத்தையும் வெளிப்படுத்தினர். 80 சென்டிமீட்டர் ஷோ ஜம்பிங் நிகழ்வில் ஹாசினி மற்றும் அர்ஜுன் மற்றும் ஓபன் பிரிவில் சிவகுமாரின் சிறப்பான ஆட்டத்தின் மூலம் குறிப்பிடத்தக்க வெற்றிகளை எக்வைன் ட்ரீம்ஸ் கிளப் வீரர்கள் பெற்றனர். குட் ஈவினிங் எவ்ரிபடி. ஆக்சுவலி இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஈவெண்ட், நேஷ்னல் அண்ட் ஸ்டேட் லெவல் ஈவெண்ட் முடிஞ்சிருக்கு. அது பார்த்திங்கன்னா ஒரு ப்ரெஸ் மீட்காக இன்றைக்கி நம்ம கேதர் ஆகிருக்கோம். ஆக்சுவலாக நம்ம ரைடிங் ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 2014 இருக்குது. ஸோ இங்கே வந்து நமக்கு வேரியஸ் ஸ்டூடெண்ட் வந்து ட்ரைனிங் எடுத்துகிட்ருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஈக்வெஸ்டின் சென்டர் ஃபார் கோயம்புத்தூர் இது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்டர்ஸ் வந்து ஒலிம்பியன், ஒரு நம்ம ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ண ஒரு ஒலிம்பியன் வந்து ஒரு சீஃப் இன்ஸ்ட்ரக்டராக இருக்கார். அப்புறம் நம்ம சீனியர் இன்ஸ்ட்ரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஏஷியன் குவாலிஃபை 2014, அவரும் ஏஷியன் பிளேயர் அவர். ஸோ இவங்க ரெண்டு பேரும் இன்ஸ்ட்ரக்டர்ஸாக இருக்காங்க. அவங்களுக்கு கீழே வந்து 6 ஜூனியர் இன்ஸ்ட்ரக்டர்ஸ் இருக்காங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இம்போர்ட் பண்ண ஹார்சஸ் வந்து ஒரு 6 ஹார்சஸ் இருக்குது. அப்புறம் இண்டிஜினஸ் ப்ரீட்ஸ் வந்து நம்ம ஒரு 7 ஹார்சஸ் வச்சு பண்ணிட்டுருக்கோம். தரோ ப்ரீட்ஸ் வந்து ஒரு 25 ஹார்சஸ் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ரைடிங் ஸ்கூலில் வச்சு நம்ம கிட்ஸை நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது இல்லாமல் இண்டிஜினஸ் ஹார்ஸ் சொசைட்டின்னு சொல்லிட்டு நம்ம இந்தியன் பிரீட்ஸை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக ஒரு அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணி நம்ம அந்த இந்தியன் பிரீட்ஸை வந்து நம்ம ஸ்போர்ட்டுக்குள்ளே நம்ம கொண்டு வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இப்போது ஸோ வந்து லாஸ்ட் வீக்கும் லாஸ்ட் பிஃபோர் வீக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையிலையும் பாண்டிச்சேரியிலையும் ஈவெண்ட்ஸ் 2 வீக்ஸ் இருந்துச்சு. சென்னை ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லெவல் ஈவெண்ட்டு, பாண்டிச்சேரி ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேஷ்னல் லெவல் ஈவெண்ட் அது. ஸோ ரெண்டு ஈவெண்ட்டுக்கும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணி நிறையா மெடல்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஈவெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜம்பிங் ஈவெண்ட்ஸ் வந்து 60 சென்டிமீட்டர்ஸ்லேருந்து 130 சென்டிமீட்டர்ஸ் ஹைட் வரைக்கும் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இருந்துச்சு. அது போக ட்ரெஸாஜின்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் இருந்து, அதுவும் பேசிக் லெவல்லேருந்து ஹை லெவல் வரைக்கும் இருந்தது. அதில் நம்ம கிட்ஸ் எல்லாமே பார்ட்டிசிபேட் பண்ணி மெடல்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ இப்போ ட்ரைனிங் இது வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே 3 இயர்ஸ் 4 இயர்ஸாக இதுக்கு ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் நம்ம இந்தியாவில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கிட் வந்து ஹாசினின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்து நேஷ்னலுக்கு குவாலிஃபை ஆயிருக்காங்க. அதாவது இந்தியாவில் ஃபர்ஸ்ட் கிட் டு கெட் குவாலிஃபைட் ஃபார் த நேஷ்னல்ஸ் இது. ஸோ இப்போ அந்த கிட் வந்து பார்த்தீங்கன்னா 2030 யூத் ஒலிம்பிக்ஸ்க்காக ஷி இஸ் கெட்டிங் ப்ராக்டிஸ் இப்போது. ஸோ அதுக்காக எல்லாமே நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அது இங்கே டோட்டலாக வந்து ஒரு 85 ரைடர்ஸ் மேலே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதில் வந்து இவங்க லாங் டேர்மாக பண்ணிகிட்ருக்காங்க. தென் ஸ்பெஷலைஸ்டு இவங்க அதிக நாள் ட்ரைனிங் எடுத்ததுனால இதற்க ஈவெண்ட்ஸுக்காக அவங்க வந்திருக்காங்க. எடுத்துட்டு போகலாம், இந்த லெவலுக்கு எடுத்துட்டு போகலான். இவங்களுக்கு ஃபியூச்சர் ஸ்கோப் இருக்கிறதுனால இன்னும் என்கரேஜ் பண்ணுறாங்க. இவங்களும் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அதனால் பிளான் பண்ணியிருக்கோம் 2013 அந்த யூத் ஒலிம்பிக்கு இப்போ இருந்தே ப்ரிப்பேர் பண்ணால் இன்னும் பெட்டராக வரும் அப்படிங்கிறது. காம்படிஷன் எப்படி இருக்குது? ஆக்சுவலி டேலண்ட் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, பட் அவங்க அதுக்குண்டான ப்ரொஃபஷனல் சூஸ் பண்ணுறதில்ல. இப்போ நாங்கள் அதனால இந்த சம்மர் கேம்ப் அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ரைடிங்க்கு பசங்க இன்ட்ரெஸ்ட் இருந்தால் வந்தாங்கன்னா நாங்களும் அவங்களை என்கரேஜ் பண்ணி ஸ்போர்ட்ஸ் லெவலில் எடுத்து போகிறது கரெக்டாக இருக்கும். நேஷனல் இன்டர்நேஷனல் லெவலில் எடுத்து போகிறதுக்கு இல்லை, நான் 2014 வந்து ஏசியன் கேம் ட்ரையல் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலி நம்ம கூட இருக்கிறவங்க ஒருத்தங்க ஒலிம்பிக் லெவலில் போகிறாங்க அப்படிங்கல அதுவே ஒரு பெரிய என்கரேஜ்மெண்ட் தான். ஸோ அதை பார்த்து நிறைய பேர் முன்னாடி வரலாம்.